தமிழ்நாட்டை சேர்ந்தவர் ஒருவர் வந்து பிரதமராக வர வேண்டும் என்பது தமிழனுடைய ஒட்டுமொத்தமான எண்ணம் கூட. ஆனால் திமுக பொறுத்தவரை அவர் வந்து திரு அமித்ஷா, அதாவது அமைச்சர் பொறுத்தவரை சொன்ன குற்றச்சாட்டு உண்மை. ஏன் சொன்னா, தமிழ்நாட்டுல தங்களுக்கு மீறி ஒரு வந்து தலைவர் வந்து உருவாயிடக்கூடாது. அதுல வந்து மிக மிக ஒரு குறியாக இருப்பதுதான் திராவிட முன்னேற்ற கழகம். அதனாலதான் வந்து நம்முடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்து தீய சக்தின்னு திராவிட முன்னேற்ற கழகத்தை அடையாளம் காட்டி ஒரு குடும்ப ஆதிக்கத்திலிருந்து விடுபடுன்ற அடிப்படையில ஒரு போர்க்குரல் எழுப்பி அதன் அடிப்படையில் வந்து 72 கட்சியை ஆரம்பித்து ஒரு மகத்தான வெற்றியை பெற்றார். அதுல வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய திமுக பதில் தோல்வி. ஆனா வந்து திரு அமித்ஷா சொல்ற குற்றச்சாட்டு சந்தர்ப்பங்கள் வந்து பல வரும்போது அது வந்து ஒரு தமிழர் அகிலாந்த ரீதியில வருத்தன்ற அந்த பெருமை வந்து திமுக கிடையாது. தமிழன் தமிழன் பேசுவாங்க, தமிழ் மொழின்னு பேசுவாங்க. ஆனா தமிழன் வந்து எந்த நிலையிலையும் தனக்கு மீறி உயர்ந்துடக்கூடாது என்பதுல ஒரு குறியாக இருப்பதுதான். உதாரணத்துக்கு வந்து மறைந்த முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் ஐயா அவர்கள் வந்து அன்னைக்கு வந்து பிரதமரா வந்து அன்னைக்கு ஜனாதிபதியா வந்து வர வேண்டும் என்ற அந்த ஒரு நோக்கத்துல அன்னைக்கு ஒரு தமிழ்நாட்டில் இருக்கிற அன்னைக்கு திரு மு கருணாநிதி அன்னைக்கு சப்போர்ட் பண்ணி அன்னைக்கு முதலமைச்சர் அன்னைக்கு சப்போர்ட் பண்ணாரு. அன்னைக்கு வந்து அவங்க கட்சி ஆதரவு கொடுக்கல. ஆனா எனக்கு இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆதரவு கொடுத்தது. அதே போல இரண்டாம் முறையும் கூட வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு ஆதரவு கொடுப்பதற்கு தயாராக இருந்த நிலையில திமுக பொறுத்தவரை அன்னைக்கு வந்து அதுக்கும் வந்து ஆதரவு கொடுக்கல. அப்போ முழுமையா தெரியுது, அதாவது ஒட்டுமொத்தமா வந்து தன்னை தவிர யார் யாரும் தமிழ்நாட்டுல புரட்சித்தாகக்கூடாது அகில இந்திய ரீதியில என்ற ரீதியில வந்து மிக மிக கவனமாக இருந்து ஒரு தமிழினத்தை சார்ந்தவர் வந்து ஒரு உயர்ந்த பதவிக்கு வரக்கூடாது என்பதில் வந்து அதை எப்படியா தடுக்க முனைப்பார் இருந்ததுதான் வரலாறு.